லதா மங்கேஷ்கர் அவரது வாழ்க்கையில் எண்ணற்ற விருதுகள், பாராட்டுகள் மற்றும் பட்டங்கள் நிறைந்திருந்தாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பலரை ஆச்சரியப்படுத்துகிறது. ஏனெனில் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் திருமணமாகாமல் இருந்தார். லதா மங்கேஷ்கரின் வாழ்க்கையின் இறுதி வரை யாரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற முடிவின் பின்னணியில் அரசு குடும்பத்து வாரிசான மறைந்த கிரிக்கெட் வீரரும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன்னாள் தலைவருமான ராஜ் சிங் துங்கர்பூர் தான் இருக்கிறார். யார் இவர், இவரின் பின்னணி என்ன, இவருக்காக ஏன் லதா மங்கேஷ்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்தார் என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜ் சிங் December 19, 1935 ராஜஸ்தானில் அப்போது ராஜ்புதானா என்று அழைக்கப்பட்ட துங்கர்பூர் சமஸ்தானத்தில் பிறந்தார். இவர் ராஜஸ்தானில் உள்ள துங்கர்பூர் என்ற அரச குடும்பத்தில் பிறந்தவர். அவர் துங்கர்பூரின் ஆட்சியாளரான மகாராவால் லக்ஷ்மண் சிங்ஜியின் இளைய மகன். அவருக்கு இரு சகோதரர்கள் மற்றும் மூன்று சகோதரிகள் உள்ளனர். அவர் இந்தூரில் உள்ள டேலி கல்லூரியில் படித்தவர். புகழ்பெற்ற பாடகியான லதா மங்கேஷ்கரின் நீண்டகால காதல் துணையாக இருந்தவர். லதா மங்கேஷ்கர் மற்றும் ராஜ் சிங் துங்கர்பூர் இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டதாகவும், ஆனால் ராஜ் சிங் துங்கர்பூர் தனது பெற்றோருக்கு தெரிவித்த போது அவரது தந்தை மகாராவால் லக்ஷ்மண் சிங்ஜி திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தை நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது. லதா மங்கேஷ்கர் அரசு குடும்பத்தைச் சேர்ந்தவர் இல்லை என்பதே அதற்கு காரணமாம். எனவே மகாராவால் லக்ஷ்மண் தனது மகன் ராஜ் சிங்கை ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்ய அனுமதிக்கவில்லை. மகாராவால் லக்ஷ்மண் சிங்ஜியின் உறுதியான முடிவு ராஜ் சிங் துங்கர்பூர் மற்றும் லதா மங்கேஷ்கரின் கனவு கோட்டையை சில நொடிகளில் உடைத்தது. அப்போதுதான் ராஜ் சிங் தனது தந்தையின் மீதுள்ள மரியாதையின் காரணமாக தந்தையின் முடிவை ஏற்க முடிவு செய்திருந்தார். ஆனால் ராஜ் சிங் தனது வாழ்நாள் முழுவதும் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பெற்றோரிடம் தெரிவித்தார். லதா மங்கேஷ்கரும் ராஜ் சிங்கை காதலித்தார். இதன் விளைவாக இவரும் அவ்வாறே சபதம் செய்தார். மேலும் இருவரும் வாழ்நாள் முழுவதும் நண்பர்களாகவே இருந்தனர். ராஜ் சிங் துங்கர்பூர் ஒரு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர். அவர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக பணியாற்றியிருக்கிறார். அவர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினராகவும் இருந்தார். சில சுற்றுப்பயணங்களுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் டீம் மேனேஜராகவும் தேர்வாளராகவும் செயல்பட்டார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் பழம்பெரும் நிர்வாகி, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மும்பையில் 13 ஆண்டுகள் கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியாவின் தலைவராகவும் பணியாற்றினார். கிரிக்கெட் வீரராக 16 வருடங்கள் முதல் தர கிரிக்கெட்டில் விளையாடினார் ராஜ் சிங் துங்கர்பூர். உள்நாட்டு கிரிக்கெட்டில் அவர் 86 போட்டிகளில் விளையாடி மொத்தம் 1292 ரன்கள் எடுத்தார். 2009 அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்திற்கான இந்திய அணியின் மேலாளராக பணியாற்றினார். அவர் தனது முழு வாழ்க்கையையும் கிரிக்கெட்டுக்காக அர்ப்பணித்தவர். ராஜ் சிங் துங்கர்பூர் ஒரு தீவிர வனவிலங்கு ஆர்வலரும் கூட. மேலும் ஒரு தீவிர கோல்ஃப் வீரராகவும் இருந்தார். அவரது கடைசி நாட்களில் அவர் அல்சைமர் நோயுடன் போராடினார். 2009 செப்டம்பர் 12 அல்சைமர் நோயுடன் நீடித்த போருக்கு பிறகு மும்பையில் இறந்தார் ராஜ் சிங் துங்கர்பூர். அவரது இறுதிச் சடங்கு துங்கர்பூரில் நடைபெற்றது. லதா மங்கேஷ்கர் இந்தியாவின் மிகச்சிறந்த பாடகிகளில் ஒருவர் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய கிரிக்கெட் ரசிகையும் கூட. 1983 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் கபில் தேவ் மற்றும் அவரது குழுவினர் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்திய பிறகு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அந்த அணியை பாராட்டி கௌரவிக்க விரும்பியது. ஆனால் அதற்கான நிதி போதுமானதாக இல்லை. அப்போதுதான் கிரிக்கெட் நிர்வாகி ராஜ் சிங் துங்கர்பூர் லதாவிடம் உதவி கேட்டார். ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்த லதா மங்கேஷ்கரை நாடினார் ராஜ் சிங். டெல்லியில் 1983 உலகக்கோப்பை வென்ற அணியுடன் நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் லதா மங்கேஷ்கர் இறங்கினார். லதா மங்கேஷ்கரின் இசையமைப்பாளர் அவரது சகோதரரான பண்டிட் இருதயநாத் மங்கேஷ்கர் இசையில் சிறப்பு பாடல் கச்சேரியின் இறுதியில் 20 லட்சத்தை திரட்டினார் லதா மங்கேஷ்கர். இதற்காக இவர் ஒரு பைசா கூட வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சச்சின் டெண்டுல்கரை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் ராஜ் சிங் துங்கர்பூர் தான். அவர் 16 வயதில் இந்திய கிரிக்கெட் அணியின் உறுப்பினராக பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் செய்ய அவரை தேர்ந்தெடுத்த தேர்வு குழுவின் தலைவராக இருந்தார். பெங்களூரில் தேசிய கிரிக்கெட் அகாடமியை நிறுவிய பெருமையும் ராஜ் சிங் துங்கர்பூருக்கு உண்டு. ராஜ் சிங் துங்கர்பூர் ஒரு அரச குடும்பத்து வாரிசாக இருந்தாலும் தன்னுடைய காதலுக்காக கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்தார். அதே போன்றுதான் லதா மங்கேஷ்கரும். பிரபலமான பாடகியாக இருந்தாலும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலும் அவரும் கடைசி வரை திருமணமாகாமலே இருந்தார். இது போன்று நாம் பார்ப்பது மிகவும் அரிதான ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது.